பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்தை பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண போறேன். அதாவது புதுசா விட்டுருக்கிற BS6 இந்த பேருந்துல தான் இந்த பிராட்வேல இருந்து நான் கிளாம்பாக்கம் போக போறேன். இப்போ வாங்க, இந்த பஸ் எப்படி இருக்கு, இந்த ஜேர்னி எவ்வளவு நேரத்துல நம்ம கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்றோம்ன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க பாருங்க. இப்போ நீங்க பாக்குறதுதான் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு. கூடிய சீக்கிரம் இங்கிருந்து மாத்திடுவாங்க, ஏன்னா இதை புதுப்பிக்க போறாங்க. இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அசோக் லைலேண்ட் BS6 நியூ பஸ் இப்போ நீங்க பாக்குற இந்த ப்ளூ கலர் BS6 பஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல பேட்டரி பாக்ஸ் இருக்கு, பேக் டேஞ்சர் லைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஃபியூல் டேங்க் இருக்கு, கிளியர் டேங்க், ஏர் ஃபில்ட்ரு. இது பின்னாடி உங்களுக்கு ஏறும் வழி இருக்குது, டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக நீட்டாக இருக்குங்க. பஸ்ஸு ஈக்குவலாக இருக்கும், லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்குமே லெவலாக இருக்கும். சீட்டுக்கு முன்னாடி நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இருக்குது. மூணு கம்பியுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சீட் குஷன்லாம் ரொம்பவே பக்காவாக இருந்ததுங்க. டிரைவர் கேபின் பக்கத்துலேயே உங்களுக்கு தனி கம்பியோடு கொடுத்துட்டு வித் மியூசிக் சிஸ்டமோட நியூ பஸ். இப்போ வாங்க நம்ம இந்த பிராட்வேலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நியூ பஸ்ஸுன்றதுனால என்னமோ தெரியல, உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூக்கடை பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. அதுக்கு அடுத்ததாக சிக்னலில் ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். 18A 18E பஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேம் அதே ரூட்டு தான். உங்களுக்கு 18A தாம்பரம் வரைக்கும் போகும். இந்த 18AX உங்களுக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுங்க. பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸில் நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. சிகப்பு பஸ்ஸு போய், பிங்க்கு பஸ்ஸு போய், இப்போ ப்ளூ பஸ்ஸில் வந்திருக்கோம். பெரிய டிஃப்ரெண்ட் எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க ட்ராவலிங் வைஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருக்குது, ஒரு ஃப்ரீயாக இருக்குது, அதாவது ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. பல்லவன் சாலைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது தாங்க சிம்சன் பஸ் ஸ்டாப். சிம்சன்லேருந்தும் இப்போது பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போகணுன்னா இந்த சிம்சன் பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். ஓமந்தூராருக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். சாந்தி தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போது வரப்போகிறது தாங்க LIC பஸ் ஸ்டாப். LIC பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா TVS பஸ் ஸ்டாப். TVSக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப். ஆனந்த் தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போது பார்த்தீங்கன்னா வரப்போகிறது ஜெமினி பிரிட்ஜு. பஸ் ட்ராவலிங்கை பற்றி உண்மையாக சொல்லியே தீரணும். ஒரு பவர் ஸ்டேரிங்கில் ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. நம்ம சென்னை பஸ்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகும். ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பஸ்ஸுன்றதுனால ஒரு நல்ல ஸ்பீடில் ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க. இப்போது பிரிட்ஜு தாண்டின உடனே அடுத்தது வர்றது தான் DMS பஸ் ஸ்டாப்புங்க. DMS-க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வானவில் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர், இந்த BS6 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் பஸ்ஸை விட கொஞ்சம் அப்பில் இருக்குது, அது ஒரு பெனிஃபிட்டு. இந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிரைவர் கேபினுக்கு தனியாக ஒரு கம்பி கொடுத்து அவருக்கு தனியாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அவருக்கே ஃபேன் இருக்குது, அண்ட் உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு நீட்டாக சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து நம்மளோட டிரைவர் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லேடி சீட்டாக கொடுத்துருக்காங்க. நியூ ஒன் ஹம்மர் இருக்குது. பக்கத்துலேயே சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னி என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க.
அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பஸ் ஸ்டாப், அதாவது SIET பஸ் ஸ்டாப். SIET-க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த நந்தனம் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புங்க. பிராட்வேயில் உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பஸ்ஸு ட்ரெயின்னு மாறி மாறி ஏறாமல் ஒரே பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பேருந்துங்க. நந்தனத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப். சைதாப்பேட்டை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. சைதாப்பேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 40 minutes ஆகிடுச்சு. இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றதாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப். சென்னை மாநகர பேருந்துகளில் நிறைய பேருந்து இயங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வழித்தடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 18A. இது தாம்பரம் வரைக்கும் போகுது, 18AX வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுதுங்க. நம்மளோட அர்பன் ட்ரெயினில் ஏதாவது ட்ரெயின் ஒர்க்குக்காக ரயில்வேல ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறதுக்கு, தாம்பரம்லாம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னமலைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இதுதாங்க கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப். கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மடுவாங்கிற வழியாக தான் போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க வேளச்சேரி. இப்போ இந்த மடுவாங்கிற பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதான் உங்களுக்கு இந்த கிண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க. கிண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பும் தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த பிரிட்ஜு முன்னாடி ரெண்டு ரோடு பிரியும். ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா போரூர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட். இப்போது பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வந்தது. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆசர்கானா பஸ் ஸ்டாப். இதுதான் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பும் கூட. நம்ம 12:30 இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது பார்த்தீங்கன்னா டைம் 1:30. நம்ம இங்கே ஏர்போர்ட்கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ட்ராவலிங் வைஸ் இந்த டே டைமில் வரும்போதே உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வரதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகுதுங்க. அதனால் இந்த டைமிங் கால்குலேஷன் வச்சு நீங்கள் கிளாம்பாக்கத்தில் பஸ் பிடிக்கிற டைமிங்கை பார்த்துக்கங்க. ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறதாங்க பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பு. பல்லாவரம் பஸ் ஸ்டாப் நீங்கள் தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு ஒன்று வருங்க. அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா வர்றது தான் பள்ளிக்கரணை. ஜஸ்ட்டு 9 kilometers போயிடலாம். இங்கேருந்து பெருங்கலத்தூர் பார்த்தீங்கன்னா 10 kilometersங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ். சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப். இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க. அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறது தான் மெப்ஸ் பஸ் ஸ்டாப், அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப்புங்க. தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே பஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போகிறது தான் தாம்பரம் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் பல இடங்களுக்கு. உதவி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தாம்பரத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப். இரும்புலியூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரிச்சி ஹைவே ஸ்டார்ட் பண்ணுற இடம். ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இந்த மதுரை வாயில் பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நம்ம பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே பிரிட்ஜ் ஒர்க்கு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்கலத்தூர் பேருந்து நிறுத்தங்க. Bye.
பெருங்குளத்தூருக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட டிராவல் ஜேர்னி இங்கே இனிதே நிறைவடைய போகிறது. இந்த டிராவல் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நியூ ஒன்றுன்றதுனால ஒரு அதிகமான ஷேக்கிங் கிடையாது, நாய்ஸ் கிடையாது, ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருந்ததுங்க. ஒரு நல்ல ஸ்பீடில் நம்ம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கீழ்கண்ட ஊர்களுக்கு முன்பதிவு பேருந்துகள் இயக்கப்படும். www.tnstc.in. ஓகே வியூவர்ஸ், பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மினி பஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. மினி பஸ்ஸில் போகிறவங்க மினி பஸ்ஸில் போகலாம். அண்டு அதுக்கு அடுத்ததாக இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சேலம், திருச்சி, திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரி, நெய்வேலி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதோடய டைமிங்கும் இருக்குது, அதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஊர்களுக்கு போகிறவங்க ரிசர்வேஷன் மட்டும் போங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ப்ராட்வேலேருந்து இந்த கிளாம்பாக்கம். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 39 ரூபீஸ். ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா 1:45 மணி நேரத்தில் இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க. டே டைம்லேயே இவ்வளோ டைம் ஆகுது, ஈவினிங்னா இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜேர்னியை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ்எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.